அனைவருக்கும் வணக்கம். நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த அந்தரங்க தீட்சாவிதி என்கிற நூலிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். காணவே, மூன்றெழுத்தும் கருணையாக கட்டாக ஜெயித்த பின்பு இன்னும் கேளு. பேனவே, சிகாரம் என்றால் ஆறுதான் காண்பார், பேரண்ட பூரணமே ஆகும் ஆகும். தோழவே, பூரணத்தை கண்டுகொள்ளு, சுகமான சிவசக்தி வாழையோடே. பூனவேதான் நிறுத்தி ஜெபித்தால் மைந்தா, பூரணமாய் காயசித்தி புனிதமாமே. காயசித்தி என்பது ஏற்படுவதற்கு ஏராளமான மூலிகை மருந்துகள், காயகற்ப மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என்கிற கருத்து பொதுவாக சித்தர் பாடல்கள் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் காகபுஜந்தர் பெருமான் அருளி செய்த பெருநூல் காவியம் 1000 என்கிற நூலிலே நாம் பார்த்தபோது வாசியே கற்பமாகும் என்று சொல்லியிருந்தார். வாசியை பயன்படுத்தும் விதம் தெரிந்து பயன்படுத்திவிட்டால் வாசியே கற்பமாக மாறி அழியாத தேகத்தை தந்துவிடும், மோட்சத்தை தரும், ஞானசித்தி யோகசித்தியை கொடுக்கும் என்றெல்லாம் காகபுஜந்தர் பெருமான் சொல்லியிருந்ததை பார்த்தோம். இங்கே அச்சரம் பிசகாமல் அகத்தியர் பெருமான் அதை அப்படியே ஆமோதிப்பதையும் பார்க்க முடிகிறது. மூன்றெழுத்தும் கருணையாக கட்டாக ஜெயித்த பின்பு என்று சொல்லுகிறார். மூன்றெழுத்து என்று சொல்லப்பட்டது அகார உகார மகாரம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றெழுத்துக்கள். இந்த மூன்றெழுத்துக்களும் ஒன்றாக இணைந்த போது நாதம் பிறக்கிறது. அந்த நாதம் ஓங்கார நாதமாகிறது. அது உயிரின் ஓசையாகிறது. அந்த உயிரின் ஓசையை எவர் கண்டுவிட்டாரோ அவர் சிகாரம் என்கிற யோக நிலையினுடைய வெளிப்பாடின் காரணமாக உருவாகக்கூடிய யோக கனலை அடைந்தவராகிறார். சிகாரம் என்றால் யார் காண்பார்கள்? இந்த அகார உகாரத்தை இணைத்தவர்கள் சிகாரம் என்கிற நெருப்பை மகாரம் என்கிற சுழுமுனையிலே கண்டறிவார்கள். இதுதான் பூரணமாக இருக்கிறது. பூரணம் என்பது முடிவான ஒன்று, நிறைவான ஒன்று. அதற்கு பிறகு வேறு ஏதுமே இல்லை. முடிந்துவிட்டது, அத்தோடு சகலமும் முடிந்துவிட்டது என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றைத்தான் பூரணம் என்று நாம் குறிக்கிறோம். இங்கே பூரணத்தை யார் அறிவார்கள்? சிவசக்தி வாளையோடு அறிய வேண்டும். சிவம் என்பது நிலைத்த சக்தி, சக்தி என்பது சுழலும் சக்தி. நிலைத்த சக்தியாகியது சீவன் அல்லது சிவன் என்றாகிறது. சுழலும் சக்தி என்பது ஜீவசக்தியாகிய வாயுவாகிறது. இந்த இரண்டும் இணைந்து நடத்தக்கூடிய ஆனந்த கூத்தே சிவசக்தி லீலை, சிவசக்தி தாண்டவம் என்றும் குறிக்கப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் சந்திரகலை சூரிய கலையை பூனவேதான் நிறுத்தி ஜெபித்தால் மைந்தா, பூரணமாய் காயசித்தி புனிதமாமே. சந்திரகலை சூரிய கலையை பயன்படுத்தும் விதம் அறிந்து பயன்படுத்த தெரிந்து கொண்டு விட்டாய் என்றால் உனக்கு காயசித்தி என்பது ஏற்பட்டுவிடும். அதுவே உனக்கு கற்பமாகவும் மாறி அழியாத ஆன்மாவையும் அழியாத தேகத்தையும் உனக்கு தந்துவிடும் என்று குறிப்பிடுகிறார். புனிதமுடன் தான் இருந்து பூசை பண்ணி பொற்கமல உச்சியின் மேல் மனதை வைத்து இனிதமுடன் அகாரம் என்றால் வாசியாச்சு, யோகமென்ற வாசியிலே இன்பம் வைத்து கருவி கரணமான சிவசக்தி வாளை கண்ணான பூரணமும் நாளும் கூட்டி மணி கரணமானதொரு ஐந்தும் மைந்தா, மகத்தான பஞ்சகண தீட்சையாச்சே. புனிதமுடன் தான் இருந்து பூசை பண்ணு என்று சொல்லுகிறார். புனிதம் பெறுவது என்றால் என்ன என்றால், மனதால், புத்தியால், சித்தத்தால், அகங்காரத்தால் தூய்மையான நிலையை பெறுதல் என்பது புனிதம் என்றாகிறது. தீய எண்ணங்களுக்கு இடங்கூடாமல், தீய நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து சித்தர் பெருமக்கள் தங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக அறிந்து சொல்லி இருக்கக்கூடிய ஒழுக்க நியதிகளை முழுமையாக கடைபிடித்து வந்துவிட்டால் அது புனிதம் பெற்ற நிலை என்றாகிறது. முதலிலே ஒழுக்கம் என்பது அவசியம். அதற்கு பிறகுதான் வாசி சாதனமோ அல்லது தவம் புரிவதோ எல்லாமே. முதலில் ஒழுக்கத்தை கை கொள்ள வேண்டும். புனிதமுடன் தான் இருந்து பூசை பண்ணி என்கிற வார்த்தையை அகத்தியர் பெருமான் வலுவாக இங்கே பதிவு செய்கிறார். தூயவனாக முதலில் மாறு, இரக்கம் கொண்டவனாக, பராபரத்தினுடைய இச்சைக்கு மாறாத சிந்தனை கொண்டவனாக மாறியிருந்து அதன் பிறகு நீ வாசி பூசையை செய்தாயானால் நீ சித்தி பெற்று வருவாய் என்று சொல்லுகிறார்.
பொற்கமல உச்சியின் மேல் மனத்தை வைத்து, பொற்கமலம் கமலம் என்று சொன்னால் தாமரை, பொற்கமலம் என்று சொல்லப்படுவது சுழுமுனை, அந்த சுழுமுனை உச்சியிலே மனத்தை நிலைநிறுத்தி வைத்து அந்த இடத்திலே அகாரம் என்கிற சந்திரகலையை கொண்டு நீ வாசி பழகினால் மோட்சத்திற்கான வழி உனக்கு திறக்கும் என்று குறிப்பிடுகிறார். அகாரம் என்றால் வாசியாச்சு என்று, வாசி என்றால் என்ன என்பதை குறித்து சொல்லுகிறார். அகாரம் என்பதுதான் வாசி. இந்த அகாரம் என்பது ஜீவசக்தியாகிய வாயு. ஆ என்று சொல்லப்படுவது எட்டு. எட்டு இதழ்களை விரித்து சுற்றி சுழலக்கூடிய ஒரு அற்புதமான வேகம் கொண்ட இயக்க சக்தி. அந்த இயக்க சக்தியே சந்திரகலை என்றாகிறது. அந்த சந்திரகலை என்பதே வாசி, அதுதான் அகாரம் என்று இங்கே அகத்தியர் பெருமான் குறிப்பிடுகிறார். அந்த வாசியிலே இன்பம் வைத்து அதிலே மனத்தை நிலைநிறுத்தி கண்ணான பூரணமும் நாளும் கூட்டி பார்வைகளை சரியாக சுழுமுனை மையத்திலே நிறுத்தி நான்கையும் அங்கே ஒடுக்க வேண்டும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கையும் சுழுமுனை மத்தியத்திலே ஒடுக்கி பழக வேண்டும். அப்படி செய்துவிட்டால் ஐந்தும் கட்டுப்பட்டுவிடும். இந்த ஐந்து என்று சொல்லப்படுவது ஐந்து புலன்களை குறிக்கிறது. கண்கள், காதுகள், நாசி, வாய், சருமம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து புலன்களும் ஒடுக்கம் பெற்றுவிடும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கும் கட்டுப்படாத நிலையிலே புலன்கள் கட்டுப்பாட்டுக்கு வராது. இதை முறையாக கட்டுப்படுத்திவிட்டால் இது பஞ்சகண தீட்சை என்கிற பெயரை பெற்றுவிடுகிறது. பஞ்சகணம், பஞ்சபூதங்கள், புலன்கள், பூதங்கள், இவை எல்லாமே ஜீவனை உடலோடு இணைத்து வைத்திருக்கக்கூடிய காரணிகள் தான். பஞ்சபூதங்களும் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும், பஞ்ச புலன்களும் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை சுழுமுனை மத்தியத்திலே நிலைநிறுத்துவதுதான். மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை சுழுமுனை மத்தியத்திலே நிலைநிறுத்துவதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி வாசிதான். அந்த வாசி என்பதும் அகாரம் என்று இங்கே அகத்தியர் பெருமான் குறிப்பிடுகிறார். சந்திரகலை என்று சொல்லக்கூடிய அகாரகலையாகிய ஜீவசக்தியாகிய வாயுவை சரியாக சுழுமுனை மத்தியத்திலே சூரியகலையோடு சரியாக இணைத்து ஒரு புதியதொரு வெப்பசக்தியை உருவாக்கி சுழுமுனை மையத்தை எவர் ஒருவர் தட்டித்தறக்க வல்லவராக இருக்கிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றியை துவைக்க வல்லவராகிறார் என்று அகத்தியர் பெருமானுடைய இந்த பாடல் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆச்சப்பா பஞ்சகண தீட்சையாக அப்பனே வகை விவரம் நன்றாய் கேளு. நீச்சப்பா சிவதீட்சை உதயமாகும். நிஜமாக மாலையிலே சக்தி தீட்சை. பேச்சப்பா பேசாத வாழை தீட்சை. பேணி மனம் கண்டவுடன் தெண்டம் பண்ணி. மூச்சப்பா நிறைந்ததொரு வாமரூபி. முற்றிக்கொண்ட பஞ்சகணம் தான் தானாமே. காலை மாலையிலும் வாசி கொண்டு பயிற்சி செய்யக்கூடிய ஒருவன் காலையிலே சிவதீட்சை என்று சொல்லக்கூடிய சூரியகலையிலே வாசியை நடத்தி பழகுவதும், மாலையிலே சந்திரகலையிலே சக்தி தீட்சை என்று சொல்லக்கூடிய சந்திரகலையிலே வாசியை ஏற்றி பழகுவதுமாக உன்னுடைய நித்திய யோக பழக்கத்தை அமைத்துக்கொள் என்று குறிப்பிடுகிறார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு சந்திரகலையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு சூரியகலையுமாக மாற்றி மாற்றி ஒரு நாளிலே பயிற்சியை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இதன் பொருள் காலை அல்லது மாலை என்பதாக இல்லை. இதை நாம் அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். வெப்பம் தகித்திருக்கக்கூடிய காலத்திலே சந்திரகலையை உயர்த்தியும், குளிர்ச்சி அதிகரித்திருக்கக்கூடிய நேரத்திலே சூரியகலையை உயர்த்தியும் யுக்தியாக நாம் இந்த வாசியினுடைய பயிற்சியை செய்ய வேண்டும். வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு யோக சாதகன் ஸ்ருதி, யுக்தி, ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் அறிந்திருக்க வேண்டும். ஸ்ருதி என்பது நூல்கள் வாயிலாக நம்முடைய முன்னோர்களாக இருந்த சித்தர் பெருமக்கள் அருளி செய்த நூல்கள், அது ஸ்ருதி. அதற்கடுத்தபடியாக யுக்தி என்பது எப்படி செய்தால் நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய சூழலுக்கு நம்முடைய வாசி பயணத்தை திடப்படுத்தி கொண்டு விட முடியும் என்பதை அவரவர் இருக்கும் சூழ்நிலைக்கேற்ப அவரவருடைய சொந்த புத்தியை கொண்டு ஆராய்ந்து பார்த்து தீர்மானிக்க வேண்டும். இதன் விளைவாக நமக்கு கிடைக்கக்கூடியது ஞானம் என்கிற வெற்றி பரிசு. எனவே எந்த ஒரு சாதகரும் தான் வாழ்ந்திருக்கக்கூடிய இடம், சூழல், அவருடைய வாழ்க்கை நிலை இவற்றை கொண்டு வாசி சாதனம் பழகுவதற்கான சூழலை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும்.
ஒருவருக்கு சொல்லி இருக்கக்கூடிய சூழல் மற்றவருக்கு பொருந்தி போகாது. ஒருவருக்கு பகல் வேளையிலே போதுமான அளவிற்கு அமைதியான சூழல் இருக்கக்கூடும், மற்றவருக்கு இரவிலே மாத்திரமே அமைதியான சூழல் இருக்கக்கூடும். ஒருவருக்கு பகலிலே பணிகள் காரணமாக வாசிப்பழக அவசியமில்லாத ஒரு சூழல் இருக்கும், மற்றவருக்கு இரவு பொழுதிலே வாசி பயில முடியாத சூழல் இருக்கும். இரவு பணிக்கு செல்லக்கூடியவருக்கு இப்படியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் இருக்கக்கூடியவர்கள் அவரவர்கள் இருக்கக்கூடிய சூழலுக்கேற்ப அவரவர்களே தங்களுடைய சொந்த அறிவை கொண்டு யுக்தியாக தங்களுக்கான யோக சாதனத்திற்கான நிலைப்பாட்டை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். பேச்சப்பா பேசாத வாழை தீர்த்தி பேணி மனம் கண்டவுடன் ஜெண்டம் பண்ணி, எதையாவது ஒன்றை செய்து அமர்ந்து வாசி பழகுவதற்கான சூழலை முதலாவதாக உருவாக்கிக்கொள். அதன் பிறகு மனம் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும். அப்படி கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு மூச்சப்பா நிறைந்ததொரு வாமரூபி முற்றிக்கொண்ட பஞ்சகணம் தான் தானாமே. புலன்கள் ஒடுக்கம் பெறும், பூதங்கள் ஒடுக்கம் பெறும், உன்னுடைய மனம் புறத்திலே சென்று தடுமாறாமல் சுலபமாக சொலுமுனை மையத்திலே ஒடுக்கம் பெறும். இதற்கு நம்முடைய யுக்தியை கொண்டு நாம் அமர்ந்திருந்து வாசி வழங்குவதற்கான சூழலை கண்டறிந்து உருவாக்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. தானான பஞ்சகணம் தானாய் நின்று தன்மையுடன் நின்று விளையாடலாச்சு. ஊனாகி நின்று விளையாடும் சித்தி உலகமதில் அறியாமல் உருண்டு போனார். வானான வடிவு பஞ்சரூபன் தன்னை மார்க்கமுடன் கண்டு மனமகிழ்ச்சியானால் கோணான குறு பரம் வேறில்லை மைந்தா குவளையத்தில் நீயும் ஒரு சித்தனாமே. இங்கே நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை எல்லாம் நீ சரியாக உள்வாங்கிக் கொண்டு உன்னுடைய புத்தியை கொண்டு ஆராய்ந்து யுக்தியினால் உன்னை நீ சரியாக வடிவமைத்து கொண்டு விட்டாய் என்றால் பஞ்சகணம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பூதங்கள் சுலபமாக உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும். ஐந்து புலன்களையும் உன்னால் சுலபமாக கட்டுப்படுத்திவிட முடியும். இந்த உண்மையை கண்டறிந்து கொள்ளாத காரணத்தாலேயே இந்த உலக மக்கள் பலவாறாக உழன்று திரிந்து மாண்டும் போயிருக்கிறார்கள். அந்த நிலை உனக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்றே இரக்கத்தின் பேரில் நான் இவற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மார்க்கமுடன் கண்டு மனமகிழ்ச்சியாக வேண்டும். மார்க்கத்தை கண்டறிய வேண்டும், பாதையை கண்டறிய வேண்டும். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணப்பட வேண்டும் என்றால் முதலாவதாக பயணப்படக்கூடிய பாதை, அங்கே ஏற்படக்கூடிய சாதக பாதக சூழல்கள் இடர்பாடுகள் ஆகியவற்றை புரிந்திருக்க வேண்டும். பயணப்படும் நேரம், பயணப்படும் தூரத்தின் அளவு, பயணப்படும் இடைவெளியிலே ஏற்படக்கூடிய சாதக பாதக சூழல்கள் இவற்றையெல்லாம் தீர்மானித்துத்தான் ஒருவன் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இங்கே அதைத்தான் அகத்தியர் பெருமான் குறிப்பிடுகிறார். மார்க்கமுடன் கண்டு மனமகிழ்ச்சியானால் நீ பயிற்சி செய்யக்கூடிய பாதை எது, அது எப்படி அமைக்க வேண்டும் என்பதை முதலாவதாக நீ திட்டமிட வேண்டும். அப்படி திட்டமிட்டு கொண்டு நீ வாசியை சரியாக பயிற்சி செய்தாயானால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைத்துவிடும். அது மட்டுமல்ல, குரு என்று சொல்லக்கூடியதாக உன்னுடைய மனம் மாறிவிட்ட காரணத்தால் பரம் என்று சொல்லக்கூடிய பராபரத்தை அடைவதற்கான பாதையை உன் மனமே உனக்கு காட்டி கொடுக்கும். மனதின் மற்றொரு கூறாக இருக்கக்கூடிய சித்தம் என்கிறதை கொண்டு ஞானத்தை அடைந்து விட்டாய் என்றால் நீயும் ஒரு சித்தன் என்கிற நிலையை பெற்றுவிடுவாய். இந்த கருத்துக்களைத்தான் அகத்தியர் பெருமானுடைய இந்த பாடல்கள் நமக்கு சொல்லுகின்றன. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.